அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மறந்தலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம மறந்து போன, நம்மை விட்டு மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த உணவுப் பொருட்களில் இதுவும் ஒன்றுங்க. இதை பற்றிய சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க டாபிக்லர போகலாம். கலாக்காய், கரோண்டா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காய் எவ்வளோ மேல் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க. மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசும்பாங்க. அதே மாதிரி தாங்க கலாக்காயும் சைஸில் சின்னதாக இருந்தாலும் மருத்துவ குணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசுனே சொல்லணும். 70s நைன்டிஸ் வரைக்கும் ஸ்கூல் டேஸில் எல்லாருமே இந்த கலாக்காய் வந்து சாப்பிட்ருப்பாங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பற்றிலாம் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு ரெண்டுமே சேர்ந்த கலவை தாங்க இந்த கலாக்காய். இதோட இலை, பூ, வேர், காயின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதுங்க. ஓகே, இதில் அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ். அயன் கண்டென்ட், இரும்பு சத்து இருக்குது, பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம், கால்சியம், ஜிங்க், காப்பர், விட்டமின் ஏ, விட்டமின் சி, மேங்கனீஸ், நீர்ச்சத்து, நார்ச்சத்துன்னு நிறைய இருக்குதுங்க இந்த கலாக்காயில். இது மட்டும் இல்லைங்க, இட்ஸ் லோடட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லணும். ஆன்டி ஆக்சிடென்ட்டோட பவர் ஹவுஸுங்க இந்த கலாக்காய். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், டேனின்ஸ்னு இதில் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். பல விதமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட இந்த கலாக்காய் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அயன் புல்லட் ஃப்ரூட் அப்படின்னே சொல்லுவாங்கங்க இந்த கலாக்காயை. இரும்பு புல்லட்ங்கிற பேரில் இதோட மருத்துவ குணங்கள் வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இரும்பு மாத்திரைங்கிற பெயர் பெற்றதுங்க இந்த கலாக்காய். இரத்த சோகை குறைபாடு உள்ளவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கலாக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்கலாங்க கலாக்காய் சாப்பிட்டா. கண்களில் ஏற்படக்கூடிய வெண்படலம், கரும்படலம், இரத்தப்படலம், சதைப்படலம் போன்ற நோய்களை வந்து குணமாக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை உள்ள பெண்கள் இந்த கலாக்காயை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி மாதவிலக்கு பிரச்சனையை வந்து சரி செய்ய உதவுமாங்க. பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல், தலைவலியை வந்து குணமாக்குது. பூஸ்ட் இம்யூனிட்டி, விட்டமின் சி இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்னே சொல்லணும். விட்டமின் சி அதிகமாக இந்த கலாக்காயில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுங்க. இம்ப்ரூவ்ஸ் டைஜஷன், பெக்டின்ங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. சப்போர்ட்ஸ் மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்க. கலாக்காயில் விட்டமின், ஸ்ட்ரிப்டோபான், மேக்னீஷியம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த மூளைத்திறன் ஆரோக்கியமும் அதிகரிக்க உதவுதுன்னே சொல்லலாம். ட்ரீட்ஸ் இன்ஃப்ளமேஷன், உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கவும் நாள்பட்ட நோய் தொற்றுகள், காயத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்யுது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ், வயது முதிர்வை தடுக்கக்கூடிய பண்புகள் இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இளமையை தக்க வைக்க கலாக்காய் உதவுதுன்னே சொல்லணும். சருமத்துக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு கொடுக்குதுங்க இந்த கலாக்காய். பருக்கள், கட்டிகள் சிகிச்சைக்கு கலாக்காய் வந்து ரொம்பவே பயன்படுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் ரெண்டையுமே குறைக்க இந்த கலாக்காய் உதவுதுங்க. இதய நோய் இருக்கிறவங்க இந்த கலாக்காய் சாப்பிட்டா இதய நோயிலேருந்து தற்காத்துக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக வைக்க உதவுது. பற்களோட கரைகளை நீக்கி ஈறுகளுக்கு பலத்தை தரக்கூடியதுங்க கலாக்காய். ஆன்டி ஏஜிங், இந்த வயது முதிர்வை தடுக்கக்கூடிய க்ரீம் ஜெல்லுலெல்லாம் இந்த கலாக்காய் தாங்க முக்கிய பொருளாக சேர்க்குறாங்களாம். ஓகேங்க, இந்த கலாக்காயில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோமா? அளவுக்கு அதிகமாக கலாக்காய் எடுக்கும்போது ஹைப்பர் அசிடிட்டி ஏற்படக்கூடுமாங்க. ஆண்கள் இந்த காயை வந்து அதிக அளவு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்டராக்ஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாளை கிடைக்க போகும் பலாக்காயை விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கலாக்காய் சிறந்ததுன்னு நம்ம பெரியவங்க சும்மா வாங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே குறைவான விலையில் கிடைக்கிறது கலாக்காயில் இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்குதுன்னு தெரியாதனால தான் விலை அதிகமான பழங்களெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி மறந்து போன பொக்கிஷங்களை உண்டு நோயற்ற வாழ்வு வாழ்வோம், ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்குவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல். நன்றி, வணக்கம்.